ஒழுங்கு போச்சுங்க. ஆனா தாலியோட செயினை பிச்சு அப்படியே ரோட்ல இழுத்துட்டு போறானே, அதை பாத்தீங்கல்ல? கொடுமைகள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் ஒய்ஃபோட ரோட்ல நடந்து போறாங்க, அப்படியே பிச்சு செயினை பிச்சு எடுத்துட்டு போறான். எங்க இருக்கீங்க சட்டம் ஒழுங்கு? அதெல்லாம் நாசமா போச்சு. சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. இது இவர் மேடையில் நின்று எடப்பாடி பழனிசாமி என் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்க வேண்டியது. சட்டமும் கிடையாது, ஒழுங்கு எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக. காலி முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வம் ப்ரொமோஷன் கம்மியாக போய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்கவர், இவர் தங்கமணி தனியாக பார்த்தார். இவங்க யார்கிட்டையும் சொல்லி ஒரு ஹிந்தி டீச்சரை போட சொல்லியிருக்காங்களாம். ஹிந்தி கற்றுக்கிட்டா மோடிக்கிட்ட பேசி கொஞ்சம் சரியாக போகும்னு சொல்லி இப்போ நமது அமைச்சர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். தமிழ் தாய் வாழ்த்துக்கு போதாக ஹிந்தி தாய் வாழ்த்து ஒழிக்கும் இது நடைபெறப் போகிறது. தமிழ்நாட்டில் டிஸ்கவரி சேனல், அந்த டிஸ்கவரி சேனலில் வர வெள்ளப்பணி சொல்லுது இப்போ அந்த ஜெயக்குமார் கீழே வந்து இல்லை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு மீட் பண்ணுவோம்னு சொல்லி உனக்கு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஜெயக்குமார் மாத்திரம் பார்த்து காவேரிக்காக மனு கொடுத்து இந்த பிரதம மந்திரி காவேரிக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதை மாத்திரம் செஞ்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு வெளியில் போயிட்டு ராஜினாமா கொடுத்துருவேன். அரசியலே பண்ணலை. எனக்கும் வெள்ளப்பண்ணிக்கும் நடக்கிற போட்டி இதுதான். ஏற்கனவே நான் சொன்னேன், வெள்ளப்பண்ணி தான் மதுசூதனை தோக்கடிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி மதுசூதனை நோட்டீஸ் கொடுத்தாரு. இது நடந்தது தமிழ்நாட்டில். ஆகவே திருப்பி வெள்ளப்பண்ணி சொல்லுது நான் பிரதம மந்திரி பார்க்கறதுக்கு ஏற்பாடாயிடும் சொல்லுது. ஆகவே இது புகழேந்திக்கும் வெள்ளப்பண்ணிக்கும் நடக்கிற போராட்டம். இதில் அவர் ஜெயிச்சிட்டார்னா நான் ராஜினாமா கொடுத்து அரசியலே வேணாம் நான் படிக்க வேலையை போய் பார்க்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனையை பேசி பன்னீர்செல்வத்தை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கோ தங்கமணியை நடுவிலே பூந்த தங்கமணியை பிரதம மந்திரியாக சாரி முதலமைச்சராக செய்வதற்கோ முதலமைச்சராக்குவதற்கோ அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தை மோடி செய்வாரே தவிர காவேரி விஷயத்தில் தலையிட மாட்டார். அமைச்சர் வருகைக்காக பெரையூர் அமைச்சர் வருகைக்காக 5 மணி நேரம் மக்கள் காத்திருப்பு. இது இன்றைக்கி வந்து ஊடகங்களுடைய மிக முக்கியமான செய்தியாக மதுரை மாவட்டம் பேரையூரில் நடந்த சமூக வளைகாப்பில் பிரெக்னன்ட் லேடிங்க, அதாவது வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும், அவங்க வந்து பிரெக்னன்ட் லேடியெல்லாம் வந்து இங்கே 5 மணி நேரம் காக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன இவர் என்ன அமைச்சரா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆர் பி உதயகுமார் இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு ரெவென்யூ மினிஸ்டர் கீழே இறங்கி இந்த மாதிரி பண்ணலாமா நியாயமா? அந்த தொலைக்காட்சிகள் சேனலில் கூட பார்த்தேன், மிகவும் வேதனையாக இருக்கிறது. இல்லை எங்களை ஏமாத்திருக்கட்டும், எங்களை காக்க வைக்கட்டும், எது வேணால் பண்ணட்டும், ஆனால் கர்ப்பிணி பெண்கள் ஒரு 5 மணி நேரம் ஒரு இடத்துல அவர்கள் காத்திருப்பது என்று சொல்வது இதை விட கொடுமை, மிகவும் மோசமான கொடுமை. இது போன்ற செயல்களில் ஆர் பி உதயகுமார் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டி